நம்முடைய துல்லிய வானிலை அறிக்கையை தினசரி பெற்று திட்டமிட்ட வேளாண்மை செய்ய வானிலை அறிவியலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் சுவிட்சில் கையை வைத்து தினசரி தகவல் பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். செல்வகுமாரின் அதிகாலை 4 மணி வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2022 நவம்பர் 27 ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை நிலவரப்பதிவு. நேற்றைக்கு பல்வேறு மாவட்டங்களில் நல்ல மழையே பொழிந்திருக்கிறது. விழுப்புரம் மாவட்டம் திருக்கோயிலூர் அருகே ஒரு கிராமத்தில் கொட்டிய மழை மேக வெடிப்பு போல எதிர்பாராத மழை என்று அவர்களே சொல்கிறார்கள். ஒரு குளத்தையே நிரப்பியிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. அதேபோல் நேற்றைக்கு கடலூர் மாவட்டத்தில் ஆங்காங்கே, கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு அதிகாலை இப்பொழுது இந்த ஆடியோ பதிவு செய்து கொண்டிருக்கும் பொழுது கூட சங்கராபுரத்திற்கு மேற்கே கல்வராயன் மலைப்பகுதிகளில், கோமிகாணை பகுதிகளில் மழை பொழிவு கொடுத்து வருகிறது. அதேபோல் நேற்றைக்கு அரியலூர், பெரம்பலூர் மாவட்டங்களில் ஆங்காங்கேயும், கடலூர் மாவட்டத்தில் ஆங்காங்கேயும், டெல்டா மாவட்டங்களில் ஆங்காங்கேயும், குறிப்பாக நீடாமங்கலம் பகுதியில் நல்ல மழையே பொழிந்தது. மன்னார்குடி உள்ளிட்ட பகுதிகளிலையும், பட்டுக்கோட்டை அதற்கு மேற்கே உள்ள பகுதிகளெலாம், பேராவூரணி மற்றும் புதுக்கோட்டை பகுதி, புதுக்கோட்டை மாவட்டத்திலேயே திருச்சி மாவட்ட எல்லைப்பகுதி, திண்டுக்கல் மாவட்ட எல்லைப்பகுதி, புதுக்கோட்டை மாவட்டத்திலேயும் ஆங்காங்கே, ராமநாதபுரம் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியை ஒட்டியுள்ள பகுதி, இதில் ஒதுக்கி இதை கேட்பவர்களுக்கு எங்களுக்கு மழை பெய்யவில்லை என்று சொல்லலாம். ஆனால் அந்த அறிவிக்கப்பட்ட அந்த மாவட்டத்தில் ஒதுக்கி நல்ல மழை பொழிந்திருக்கிறது. ஆகவே இன்றைக்கு மழை பதிவு மாநிலிருந்து, அதாவது மழை பொழிவு அறிக்கை வந்த பிறகு அதை பார்க்கலாம். ஆனால் கிராமப்புறங்களில் மழைமான் இல்லாத இடங்களிலும் மழை பொழிந்திருக்கிறது, நல்ல மழை. நேற்றைக்கு கிழக்கு கடலோரப் பகுதிகளில் உயர்ந்த வெப்பநிலை காரணமாக கிழக்கு காற்றலை, வடகிழக்கு காற்றலை, அதாவது குளிர் காற்றலை தமிழக நிலப்பகுதிகளில் நுழைந்து வங்க கடலோர மாவட்டங்களில் வெப்பநிலை உயரும் பொழுது அந்த வெப்பத்தால் லேசாகி மேலெழுந்த காற்றை கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி கடத்தி கொண்டு வர உடனடியாக அதுவே குளிர்விப்பை ஏற்படுத்த மழை பொழிவை ஏற்படுத்தி உள்ளே உயர்ந்த வெப்பநிலையாலும் உயர்ந்த வெப்பநிலையை வெப்பத்தால் லேசாகி மேலெழுந்த காற்றை குளிர்வித்து கீழடுக்கு சுழற்சியால் ஆங்காங்கே இப்பொழுது கூட அதாவது தேனி மாவட்டத்தில் கூட இப்பொழுது மழை பொழிந்து வருகிறது. ஆங்காங்கே இப்படி நேற்றைய மழைப்பொழிவு பல்வேறு மாவட்டங்களில் அமைந்தது. இன்னும் பல்வேறு மாவட்டங்கள் ஒதுக்கி இருக்கிறது. இந்த நிலையில் பல்வேறு மாவட்டங்களில் எங்களுக்கு மழை போதும் என்று சொல்லி கொண்டிருக்கிற நிலையில் ஒரு சில மாவட்டங்களில் பாதி மாவட்டங்களில் நல்ல மழையும் பாதி மாவட்டங்களில் சற்று வறட்சியையும் கொடுத்திருக்கிறது. சில இடங்களில் எதிர்பார்த்த மழை இல்லாததுனால வயல்கள் காய்ந்து மழையை உயிர்நீரை எதிர்நோக்கி இருக்கக்கூடிய பயிர்களும் இருக்கிறது. இப்படிப்பட்ட வானிலை தான் இந்த வடகிழக்கு பருவமழை இன்றைய நிலை. இந்த நிலையில் தற்பொழுதைய வானிலை அமைப்பை பார்த்தீங்கன்னா, அந்தமானுக்கு வடக்கு பகுதியில் மியான்மர் கரையை ஒட்டி, மியான்மர் வடக்கு அந்தமான் மற்றும் அதாவது கிழக்கு மத்திய வங்கக்கடல் பகுதியில் உருவாகி இருக்கக்கூடிய காற்று சுழற்சி தொடர்ந்து அது வடக்கு நோக்கி முன்னேறி எங்கும் கரையேற முடியாமல் செயலிழந்து, நல்லா கவனிச்சிங்க, செயலிழந்து மிகவும் போராடி வடக்கு நோக்கி முன்னேற, கிழக்கு வடமேற்கு நோக்கி முன்னேற போராடி கொஞ்சமாக செயலிழந்து முற்றிலுமாக செயலிழக்காமல் மெலிந்த ஒரு காற்று சுழற்சியாக அந்த காற்று குவிப்பை தமிழக கரையோரத்திற்கு கொண்டு வரும். அதுக்கு முன்னாடி இன்றிலிருந்து 30ஆம் தேதி வரைக்கும் நாம் இன்றைக்கு சொல்லலை, ஏற்கனவே சென்னை அருகே வந்த காற்று அந்த சுழற்சியானது தரை ஏறிய பிறகு வெப்பநிலையால், தரை வெப்பத்தால் மழைப்பொழிவை கொடுக்கும் என்றோம். அந்த மழைப்பொழிவால் அனைத்து மாவட்டங்களிலும், தென் மாவட்டங்களுக்கும் 30ஆம் தேதி வரைக்கும் ஆங்காங்கே மழைப்பொழிவை கொடுக்கும் என்று அறிவித்தபடி ஆங்காங்கே மழைப்பொழிவை கொடுத்து வருகிறது. இதற்கு காரணம் கீழடுக்கு சுழற்சி மற்றும் வடகிழக்கு காற்று உள்ளே வருகை, தரை வெப்பம் உயர்வு காரணமாகத்தான் இந்த மழைப்பொழிவு கொடுக்கும் என்றோம். தரை வெப்பம் எந்த இடத்துல அதிகமாக உயர்கிறதோ அந்த இடத்துல மழைப்பொழிவை கொடுத்து வருகிறது. இந்த நிகழ்வு 30ஆம் தேதி வரைக்கும் தொடரும். டெல்டா மாவட்டங்கள் மற்றும் கிழக்கு கடலோரத்தை பொறுத்த வரைக்கும்
இன்றைக்கு 27ஆம் தேதி, நாளை 28ஆம் தேதி. கடந்த நாளே சொன்னோம், சனி ஞாயிறு திங்கள், சனி ஞாயிறு திங்கள் என்று சொல்லிக்கொண்டே இருந்தோம். நேற்றைக்கு சனி நல்ல மழை பெய்தது, ஆனால் வேதாரண்ய பகுதி ஒதுக்கி இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு நாளைக்கு எதிர்பார்க்கலாம். ஆனால் வேதாரண்ய பகுதியில் உயரக்கூடிய வெப்பநிலையால் தான் அது வந்து முத்துப்பேட்டை பட்டுக்கோட்டை பகுதிக்கு வந்து மழைப்பொழிவை கொடுக்க இருக்கிறது. ஆகவே இருந்தாலும் அங்கும் மழைப்பொழிவு வாய்ப்பு இருக்கிறது. ஒருவேளை வரக்கூடிய நாட்கள் ஒதுக்கினால் கூட 2ஆம் தேதி, 3ஆம் தேதி, 4ஆம் தேதி ஒதுக்க வாய்ப்பில்லை. இப்படி இருக்க 30ஆம் தேதி வரை ஆங்காங்கே மழைப்பொழிவு கொடுக்கும். பகலிலே மேற்கும், அதாவது பகலிலே கடலோர மாவட்டங்களிலும், இரவு நள்ளிரவு அதிகாலை நேரங்களிலே உள் மாவட்டங்களிலும், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களிலும் மழைப்பொழிவு இருக்கும். பனிப்பொழிவுக்கிறையே மழைப்பொழிவு இருக்கும். பனிப்பொழிவு இருக்கிறது. இப்போ கூட தேனி மாவட்டத்தில் மழை பொழிகிறது, பனி பொழிகிறது. அதே போல் கல்வராயன் மலைப்பகுதிகளில் மழை பொழிகிறது, பனி பொழிகிறது. ஆக மழைப்பொழிவுக்கிடையே பனிப்பொழிவு இருக்கும், பனிப்பொழிவுக்கிடையே மழைப்பொழிவு இருக்கும். பகலிலே வானம் தெளிவாக இருந்தாலும் பல மாவட்டங்களில் மேகம் சூழ்ந்து காணப்படும். காற்றின் ஓட்டம் வேகம் இல்லாத காரணத்தினால உருவான மழைப்பொழிவு தொடர்ச்சியாக சில மணி நேரங்கள் தூறலாக அடைமழையாக கூட சில இடங்களில் பெய்து கொண்டிருக்கும். ஆனால் அருகே மழைப்பொழிவு ஒதுக்கி இருக்கும். சில இடங்களிலே குவிந்திருக்கக்கூடிய அந்த மேகம் தொடர்ச்சியாக தூறலை கொடுத்து கொண்டே இருக்கும். நேற்றைக்கு அது போல தான் நீடாமங்கலம் பகுதிகளில், கோவில்வண்ணி பகுதிகளிலெல்லாம். இன்னும் நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன், இன்னும் பல இடங்களில் இப்படி டெல்டா மாவட்டங்கள்லேயும் புதுக்கோட்டை மாவட்டத்திலையும், அதே போல் கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டத்தில் கடந்த 2 நாட்களாக அப்படி தான் இருந்துச்சு. காற்றின் ஓட்டம் இல்லாத காரணத்தினால மேக உற்பத்தியும் மெல்ல நடைபெற்று கொண்டே இருக்கிறது. அதே நேரத்தில் மெல்லிய தூறல் விழுந்து கொண்டே இருந்தது. அப்படிப்பட்ட வானிலையும் நீடிக்கும். டெல்டா மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை, நாளை திங்கட்கிழமை 2 நாட்களுக்கும் மழைப்பொழிவு உண்டு. தென் மாவட்டங்களுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும், அதாவது திருச்சி மாவட்டத்தின் தெற்கு திருச்சி நாமக்கல் சேலம் எல்லா மாவட்டங்களுக்குமே, நான் சொல்கிறது கேளுங்க, எல்லா மாவட்டத்துக்குமே, உங்கள் மாவட்டம் உட்பட நான் ஒரு சில மாவட்டத்தை குறிப்பிடுறேன்னா அந்த மாவட்டம் வந்து அடுத்தடுத்த நாட்களில் மழைப்பொழிவுக்கு சொல்ல போகிறேன். நாளைக்கு வரைக்கும் எல்லா மாவட்டங்களுக்குமே மழைப்பொழிவு உண்டு. நாளைய மறுதினம், அதாவது 29, 30ஆம் தேதி வாக்கில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி இங்கே தான் இறுதியாக மழைப்பொழிவு நிறைவடையும். அதே போல் திருப்பூர் கோயம்புத்தூர் மாவட்டங்கள்லையும், கரூர் திண்டுக்கல் இந்த மாவட்டத்திலையும் நாளைய மறுதினம் அடுத்த நாள் 29, 30 தேதிகளில் கூட இறுதியாக 30ஆம் தேதி மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பொழிந்து விலகும். ஆனால் அதுக்கிடையில் அது மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளுக்கும் இந்த 27, 28 மழைப்பொழிவு உண்டு. 29, 30 மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் மேற்கு மாவட்டங்களுக்கும் இருக்கும் என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன். ஆக மேற்கே 4 நாட்களுக்கு இன்றைக்கு இருக்கிறது இந்த சுற்றின் மழை, வெப்பசலன இடிமழை போல் ஆங்காங்கே. கிழக்கே 2 நாட்களுக்கு இன்றைக்கும் நாளைக்கும், வடக்கையும் உண்டு, அனைத்து மாவட்டங்களுக்கும் உண்டு. இந்த மழைப்பொழிவு உங்களுக்கு உயிர் கொடுக்கவில்லை என்றால், அதாவது சிவகங்கை மாவட்டத்தில் பல பகுதிகள், ராமநாதபுரம் மாவட்டத்தோட பகுதிகள், அதே போல் விருதுநகர் மாவட்டத்தோட திருச்சுழி மற்றும் அருப்புக்கோட்டைக்கு கிழக்கே இருக்கக்கூடிய அபிராமத்திற்கும் இடைப்பட்ட அந்த, அதாவது தூத்துக்குடி மாவட்டம், விருதுநகர் மாவட்டம், ராமநாதபுரம் மாவட்டம் சந்திக்கும் இடத்துல, ராமநாதபுரம் மாவட்டம் சந்திக்கும் இடத்துல இருக்கக்கூடிய அந்த கிராமங்களில் விதைக்கப்பட்டுள்ள அந்த பயிர்களுக்கும், வேதாரண்யம் பகுதிகளில் மழையை நம்பி மேட்டு பகுதிகளில் விதைக்கப்பட்டிருக்கக்கூடிய, அதாவது மானாவாரி நெல் சாகுபடிக்கும் கண்டிப்பாக இந்த வரக்கூடிய 2-3 நாட்களில் மழைப்பொழிவு கிடைக்கணும். ஆனால் டெல்டாவின் உள்பகுதிகளில் மழைப்பொழிவு உறுதி, கடலோரப் பகுதிகளில் கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது. அப்படியே நீங்கள் ஒதுக்கிவிட்டு போனாலும் வரக்கூடிய 2ஆம் தேதி வரக்கூடிய காற்று சுழற்சியானது கடலிலே முற்றிலுமாக செயலிழக்காமல் அங்கிருந்து ஒரு மெலிந்த சுழற்சியாக அந்த காற்றை இங்கே கொண்டு வந்து குவிக்கும். ஒரு காற்றை இங்கே கொண்டு வந்து குவிக்கணும்னா ஒரு அமைப்பு வேணும். ஆகவே அந்த காற்று சுழற்சி ஒரு மெலிந்த சுழற்சியாக தமிழக கரையோரம் கொண்டு வந்து குவித்து இங்கே 2ஆம் தேதி, 3ஆம் தேதி, 4ஆம் தேதி வாக்கில் மிதமான மழை முதல் ஓரிரிடங்களில் சற்று கனமடையும், ஒரு இரு இடங்களில் சற்று கனமடையும், பரவலாக மிதமான மழையும் லேசான மழையும் நனைக்கும் மழை என்ற மழைப்பொழிவை கொடுத்து கொண்டிருக்கும். ஆக ஒருவேளை இந்த வரக்கூடிய 30ஆம் தேதிக்குள்ள அந்த இடத்துல மழைப்பொழிவு ஒதுக்கி பெய்யக்கூடிய மழை ஒதுங்கி இருக்கும் பகுதிகளுக்கு 2ஆம் தேதி டிசம்பர் 2, 3, 4 தேதிகளில் வரக்கூடிய அந்த மெலிந்த காற்று சுழற்சியால் கொண்டு வரக்கூடிய மழைப்பொழிவு. ஆனால் அந்த 2, 3, 4 தேதிகளில் வான மேகம் சூழ்ந்து காணப்படும்,
மிகவும் ஒரு மழைக்காலம் போல் தான், அதாவது மழைக்காலம் தான், மழை இப்படிப்பட்ட ஒரு அந்த பனிப்பொழிவுலாம் இல்லாமல் மழைக்காலம் போலவே மூடி காணப்படும். ஆங்காங்கே ஆங்காங்கே இருக்கக்கூடிய வெப்பநிலையால் தான் அந்த மழைப்பொழிவும் கிடைக்கும். ஆகவே கடல் நீராவி குளிர் நீராவி, கடல்லேருந்து வரக்கூடிய நீராவி குளிர் நீராவி, ஆனால் தரையில் உயரக்கூடிய வெப்பநிலையால் தான் மழைப்பொழிவு கிடைக்கும். அது வெப்பம் உயர்ந்த பிறகு மழைப்பொழிவு ஆங்காங்கே கிடைக்கும். 3 நாட்களுக்கு மழைப்பொழிவு உண்டு. அது கடலோர பகுதிகளுக்கு மழை வாய்ப்பு உறுதியாக தெரிகிறது. ஆக வரக்கூடிய 2, 3, 4 தேதிகளுக்கு பிறகு அடுத்த காற்றழுத்த தாழ்வு நிலை பகுதி மண்டலம் என்று அடுத்தடுத்த நிகழ்வுகள் கண்டிப்பாக வரும். அந்தமான் கடற்பகுதிக்கு வரக்கூடிய 4, 5 தேதிகளில் ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலமே வர இருக்கிறது. ஒருவேளை மண்டலமாக வரலைன்னா கூட வெல்மார்க் லோ ப்ரெஷர் ஆகாது, ஒரு தீவிர நிகழ்வாகாவது வரக்கூடிய 5ஆம் தேதி டிசம்பர் 5ஆம் தேதி வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஒருவேளை ஓரிரு நாள் தாமதம் அடைந்தாலும், அதாவது 4ஆம் தேதி 5ஆம் தேதி எதிர்பார்க்கப்பட்டது 5ஆம் தேதி 6ஆம் தேதியில் வந்தால் வரும், ஒரு நாள் தாமதமாக கூட வரலாம். அப்படி வந்தால் மழைப்பொழிவு கண்டிப்பாக தீவிர மழைப்பொழிவை தான் கொடுக்கும். ஏன்னா அது வலுவான நிகழ்வாக தான் இருக்கும். பெரும்பாலும் அது வடக்கே போக முடியாது. வடக்கே உயரழுத்தம் இருக்கும், வடக்கே குளிரலை இருக்கும். வடக்கே போனாலும் செயலிழந்து வலுவான நிகழ்வாக இல்லாமல், அதாவது பெரிய அளவிலே புயலாக மாறாமல், மழை தரும் நிகழ்வாக மண்டலமாக செயலிழந்து தமிழகம் வரும். அதனால் கண்டிப்பாக 2வது வாரம் 3வது வாரம் அதாவது டிசம்பர் 8ஆம் தேதியிலிருந்து கிறிஸ்மஸுக்குள் இடைப்பட்ட 2 நாட்களில் 2 நிகழ்வு வலுவான நிகழ்வு இருக்கிறது என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன். ஒரு 2 நாள் தாமதம் ஏற்பட்டாலும் கிறிஸ்மஸுக்கு முன் டிசம்பர் 8க்கு பின் டிசம்பர் 25க்குள் 2 வலுவான நிகழ்வுகள் இருக்கிறது. ஆகவே நல்ல மழை தரக்கூடிய நிகழ்வு. அடுத்தபடியாக கிறிஸ்மஸுக்கு பின் ஆங்கில வருடப்பிறப்பை ஒட்டிய அந்த நாளில், அதாவது 1ஆம் தேதி 2ஆம் தேதியில் கூட மழை இருக்கும், மாத இறுதியிலையும் மழை இருக்கும். ஆகவே அந்த நாட்கள்லையும் வலுவான நிகழ்வு ஒரு மழைப்பொழிவையும் கொடுக்கும். ஆக டிசம்பர்லேயே 3 வலுவான நிகழ்வு இருப்பதை நான் உறுதிபட தெரிவிக்கிறேன். கண்டிப்பாக 2 நிகழ்வு தமிழகத்திற்கு ஒரு நல்ல மழைப்பொழிவை தரும். ஜனவரியிலும் ஒரு வலுவான நிகழ்வு, ஒரு சாதாரண நிகழ்வு இருக்கிறது. ஆக மழைப்பொழிவு ஏதும் விலகவில்லை. ஆகவே இடைக்கால ஏற்பட்ட இடையூறுக்கு நீங்கள் அதற்கு ஏதாவது உங்களுடைய பயிர்களுக்கு உயிர் கொடுத்து வையுங்கள். கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களில் மழைப்பொழிவு கிடைக்கும். அதனால் உங்களுக்கு பயிர்கள் செழிக்கும். இடைக்கார இந்த இடையூறிலிருந்து நிச்சயமாக நாம் மீண்டெழுவோம். அதில் நான் நம்பிக்கை வழங்கி கொண்டிருக்கிறேன். நம்பி இருக்க வேண்டும். அதாவது குழம்பாமல் மழைப்பொழிவு இருக்கிறது என்பதை நம்பி நீங்கள் தொடர்ந்து உற்சாகமாக தொடர்ந்து வேளாண் பணிகளை செய்து கொண்டிருங்கள். ஆக அதிக மழை பொழிந்திருக்கக்கூடிய இடத்துல கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய தமிழகத்தின் ஒட்டுமொத்த பகுதியிலிருந்து வரக்கூடிய கைபேசி அழைப்பு பார்த்திங்கன்னா 40% பகுதியிலிருந்து மழை போதும் என்றும், 60% பகுதியிலிருந்து மழை பற்றாக்குறையாகவும் வேதனை குரலும் எழுப்பி கொண்டிருக்கிறார்கள். ஆக 40% விட இந்த 60% பகுதி என்பது எனக்கு பதில் சொல்லியாக வேண்டும். ஆகவே உதாரணத்துக்கு கொண்டு சொல்கிறேன், ஒரு இடத்துல பாதிப்பு ஏற்பட்டால் தான் ஒரு இடத்துல சராசரி மழையாவது கிடைக்கிறது. ஆக எங்கேயோ ஒரு இடத்துல பாதிப்பு ஏற்படும்போது அதை நாம் வடிகால் மூலமாக வடிய வைத்து முன்னேற்பாட்டுடன் தான் இருக்க வேண்டுமே தவிர, கிடைக்க வேண்டியவர்களுக்கு கிடைக்கும் அந்த மழை நீரை நாம் சேகரிக்க வேண்டும். கண்டிப்பாக மழை நீரை சேகரிக்க நாம் எப்பொழுதும் தயாராக இருக்க வேண்டும். வானம் நாம் நினைக்கும் பொழுது மழைப்பொழிவை கொடுக்காது. எந்த நேரமும் பண்ணைக்குட்டையை தயாராக வைத்திருக்க வேண்டும். அந்த நேரத்தில் பொழியக்கூடிய மழையை நாம் வறட்சி காலங்களில் தேவைப்படும் பொழுது பயன்படுத்தி கொள்ள முன்னேற்பாட்டுடன் இருக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மழை இருக்கிறது. இன்றைக்கும் நாளைக்கும் டெல்டா உட்பட கடலோர மாவட்டங்கள், 30ஆம் தேதி வரை அனைத்து மாவட்டங்கள், மேற்கு மாவட்டங்கள், தென் மாவட்டங்களுக்கு, பிறகு வருகிறது டிசம்பரில் 2, 3, 4 தேதிகளில் மழை, பிறகு வருகிறது டிசம்பர் ஜனவரியில் சிறப்பான மழை இருக்குது. இணைந்திருங்கள். நன்றி.